ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி நியூஸ். 25 ஆண்டுகள் பணியாற்றிய சிறை காவலர்களுக்கு பதவி உயர்வு தேவை. தமிழக அரசுக்கு கோரிக்கை. சிறைத்துறையில் 25 ஆண்டுகள் பணி புரிந்த சிறை காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்குமாறு அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசுக்கு சிறை காவலர்கள் அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் கூறியுள்ளதாவது, தமிழகத்தில் உள்ள 9 மத்திய சிறை, 13 மாவட்ட சிறை, 3 மகளிர் சிறை, 3 திறந்தவெளி சிறை, 89 கிளை சிறைகளில் 5000 சிறைக்காவலர் பணிபுரிகின்றனர். காவல், தீயணைப்பு, சிறைகள் ஆகிய 3 துறைகளுக்கும் ஒன்று போலவே ஆள் தேர்வு நடக்கிறது. ஆனால் காவல்துறையில் 15 ஆண்டுகள் பணியாற்றினால் தலைமை காவலர் பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. 10 ஆண்டுகள் தலைமை காவலராக பணியாற்றியவர்களுக்கு சிறப்பு உதவி ஆய்வாளர் பதவி வழங்கப்படுகிறது. அதே போல 25 ஆண்டுகள் பணியாற்றிய தீயணைப்பு வீரர்களுக்கு சிறப்பு நிலைய தீயணைப்பு அலுவலர் பதவி உயர்வு வழங்க தமிழக அரசு கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளது. காவல் தீயணைப்பு துறையினர் பதவி உயர்வு பெற்ற நிலையில் 25 ஆண்டுகள் பணிபுரிந்த சிறைத்துறையினர் மட்டும் தலைமை காவலர்களாகவே பணி ஓய்வு பெறுகின்றனர். ஏராளமான உதவி சிறை அலுவலர் பணியிடங்கள் காலியாக இருந்தாலும் தகுதி வாய்ந்த சிறை தலைமை காவலர்கள் கொண்டு நிரப்பப்படாமல் உள்ளது. முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது 3 துறைகளுக்கும் ஒரே மாதிரியாகவே உத்தரவுகளை வெளியிடுவார். கடந்த ஆண்டு கரோனா உணவுப்படி கூட காவல் தீயணைப்புத்துறைக்கு மட்டுமே வழங்கப்பட்டது, சிறைத்துறைக்கு வழங்கப்படவில்லை. இந்த ஆண்டு சிறைத்துறையில் பல நிலைகளில் பணிபுரிபவர்களில் 50 பேருக்கு மட்டும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. பல காவலர்களுக்கு பணி மாறுதலுக்கு விண்ணப்பித்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் 20 ஆண்டு பணி நிறைவு செய்தவர்களுக்கான பதவி உயர்விலும் சிறைத்துறை புறக்கணிக்கப்பட்டுள்ளதால் சிறை காவலர்கள் வருத்தம் அடைந்துள்ளனர். எனவே காவல் தீயணைப்பு துறை போல சிறைத்துறையிலும் 25 ஆண்டுகள் பணியாற்றிய தலைமை காவலர்களுக்கு சிறப்பு உதவி சிறை அலுவலர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதை போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.